நிறைவேறாமல் கவலைப்பட்டு வேத வியாசர் செய்வது அறியாது திகைத்துக் கொண்டிருந்தார். பிரம்மதேவன் மகரிஷி வேத வியாசரை ஸ்ரீ கணேசரை நோக்கி ஆராதனை செய்யும்படி கூறினார். அங்கு கௌரிபுத்திரன் ஸ்ரீ கணேசன் கைலாயத்தில் தனிமையில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தார். வணங்குகிறோம் கௌரிபுத்திரா. தாய் தங்களுக்கு உணவளிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நந்தி தேவரே, நாம் அழைப்பது அவர் கேட்கவில்லையோ என்னவோ. கௌரிபுத்திரன் ஸ்ரீ கணேசுக்கு ஜே. கௌரிபுத்ரா, தங்களை தாய் பார்வதி அழைக்கின்றார்கள். எதுவும் கூற வேண்டிய அவசியமே இல்லை. தாய் பார்வதியின் ஆணை எனக்கு வந்து சேர்ந்து விட்டது. தாயின் ஆணைக்கு கட்டுப்படுங்கள். அவர்கள் அறைக்கு வருகை தாருங்கள். இப்பொழுது நான் தாய் பார்வதியின் ஆணையை மீற வேண்டிய நிலைமையில் இருக்கிறேன். நந்தி தேவரே, நீங்கள் தாயிடம் நான் கூறிய செய்தியை கூறிவிடுங்கள். அவர்கள் என்னை மன்னித்து விடுவார்கள். என்ன காரணம் கௌரிபுத்ரா? காரணமா? காரணம் இருக்கிறது நந்தி தேவரே. இந்த சமயம் உணவு வேண்டும் என்ற என் எண்ணம் அமைதியாகிவிட்டது. தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் கௌரிபுத்ரா? இப்பொழுது கேட்டீர்களே, அதைதான் கூறினேன். ஒருவேளை தங்கள் எண்ணம் நிறைவேறினால்? தங்களுடைய எண்ணம் நிறைவேறுவதற்கு என்னை பயன்படுத்திக் கொள்ளாதீர்கள் நந்தி தேவரே. தாங்கள் கூறியதை தானே கேட்டேன் கௌரிபுத்ரா? நானும் நீங்கள் கேட்டதற்காகத்தான் பதிலை கூறினேன். என் எண்ணம் நிறைவேறினால் தங்களுடைய எண்ணமும் நிறைவேறியதாக தானே அர்த்தம்? தாங்கள் என்னதான் என்னிடம் கூறினாலும் நான் உணவருத்த கூடாது என்ற எண்ணத்தை கைவிடுவதாக இல்லை. ஹரஹர மகாதேவா. வணக்கம் பிரம்மதேவா. நீண்ட காலத்திற்கு பிறகு தாங்கள் கைலாயத்திற்கு வந்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. கூறுங்கள், என்ன ஆணை? ஆணை இல்லை மகாதேவி, வேண்டுதல். நான் இப்பொழுது வந்தது மகாதேவனை காணத்தான். ஆனால் தங்களை கண்டதும் வேறு எண்ணம் தோன்றுகிறது. கௌரிபுத்திரர் ஸ்ரீகணேசர் தாங்கள் கூறியதை செய்வார். தங்களின் கருணையால் தானே அவர் அவதாரமே எடுத்தார். அதனால் அப்பொழுது தாங்கள் ஸ்ரீஹரி விஷ்ணுவின் அவதாரமான வேத வியாசரின் ஆராதனை முழுமை பெற வேண்டும் என்று பேச வந்திருக்கிறீர்களா? ஆம் மகாதேவி, தாங்கள் கௌரிபுத்திரனுக்கு ஆணையிடுங்கள். அவர் மகரிஷி வேத வியாசரின் ஆராதனையை நிறைவு செய்ய வேண்டும். நானே வியாசரின் ஆசிரமத்திற்கு சென்று மகரிஷிக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். எனக்கு தெரியும் பிரம்மதேவா, மகரிஷி வேத வியாசரின் எண்ணம் முழுமையடைந்தால் சராசரத்தில் அனைவருக்கும் நன்மை உண்டாகும். இருந்தும் இப்பொழுது என் மகன் மனநிலை சரியில்லாமல் இருக்கிறான். ஸ்ரீ மகா கணேசரின் அவதாரமான மகத்கட்டும் மயூரீஸ்வரனும் சென்ற பிறகு மங்களமூர்த்தியின் மனது. எனக்கு புரிகிறது தேவி, ஆனால் தங்களையும் தங்களது ஆணையையும் மங்களமூர்த்தி ஒருபோதும் மீறமாட்டார். மகரிஷி வேதவியாசரின் ஆராதனை குரல் அவருக்கு எட்டினால்தான் அது முழுமை பெறும். அவர் மகரிஷிக்கு உதவி செய்ய வர வேண்டும். சாம்ப சதாசிவத்திற்கு ஜெய். தாங்கள் இருவரும் என்ன கூற வருகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். இப்பொழுது மகாதேவன் தான் ஏதாவது செய்ய வேண்டும். கவலைப்பட வேண்டாம் தேவி பார்வதி, சமயம் வரும்பொழுது அனைத்தும் சரியாகிவிடும். எனக்கு தெரியும், கௌரிபுத்திரன் எதையும் உண்ணாமல் பிடிவாதமாக இருக்கிறான். மகன் எதையும் சாப்பிடாமல் பிடிவாதம் பிடித்தால் எந்த தாய்தான் கவலைப்பட மாட்டாள்? அந்த பிடிவாதம் களைய தாங்கள் தான் உபாயம் கூற வேண்டும். உபாயத்தை நான் கூற முடியாது தேவி, நீதான் செய்ய வேண்டும். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. மங்களமூர்த்தியின் பிடிவாதத்தில் சர்வ மங்களமும் லோகத்தின் நன்மையும் அடங்கியிருக்கிறது. இப்பொழுது நான் அவனை மாற்ற முயலாமல் அவனுடன் ஒன்றாக இருக்க வேண்டும். ஒன்றாகவா? எப்படி சுவாமி? சராசரத்தின் சர்வ மங்களமான மாங்கல்ய பலத்தை சேர்த்து அருளும் தேவி பார்வதி, மங்களமூர்த்தியின் சங்கல்பம்
முழுமை அடைவதற்கு ஏன் நாம் இருவரும் உண்ணாமல் விரதம் இருக்கக்கூடாது? ஓம் கங்கணபதே நம, 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 ஜெய ஜெய ஸ்ரீ மா கணேசா, ஜெய ஜெய ஸ்ரீ மா கணேசா, கணபதே நம, ஓம் கங்கணபதே நம, ஓம் கங்கணபதே நம, ஜெய ஜெய ஸ்ரீ மா கணேசா. யார் இந்த கணேச பக்தன்? இவரை பற்றி கௌரிபுத்திரர் ஸ்ரீ கணேசர் எந்த ஆணையும் தரவில்லையே. ஓம் கங்கணபதே நம. ஓம் ஆணை ஏன் தரவில்லை? நீண்ட காலமாக அவர் என்னை பற்றி எண்ணுவதே இல்லை. ஆணை இல்லாமல் நான் எப்படி செயல்படுவது? ஜெய ஜெய ஸ்ரீ மா கணேசா. ஒருவேளை கௌரிபுத்திரர் ஸ்ரீ கணேசர் என் மீது கோபம் கொண்டு விட்டாரா? முதல் முறை கூட நான் செய்த தவறுக்காக என் மீது கோபம் கொண்டு விட்டாரே. இருந்தும் நான் என் கடமையை செய்துதானே ஆக வேண்டும். அவரை நோக்கி தவம் புரிபவர்களின் பக்திக்கு நான் உதவத்தானே வேண்டும். ஜெய ஜெய ஸ்ரீ மா கணேசா. கங்கணபதே நம, ஓம் கங்கணபதே நம, ஜெய ஜெய ஸ்ரீ மா கணேசா, கங்கணபதே நம, ஓம் கங்கணபதே நம. வரம்பெற்ற கணேச பக்தன் கணேசதாசன் வரம்பெற்ற பிறகும் எதற்காக தவம் இருக்கிறான்? இதன் ரகசியத்தை நீ தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் தயாசுரா. ஓம் பக்த கணேசதாசா, என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உனக்குதான் முன்பே கணேசரின் வரதானம் கிடைத்து விட்டதே. மீண்டும் தவம் புரிந்து என்ன பெற பார்க்கிறாய்? ஓம் கங்கணபதே நம, ஓம் கங்கணபதே நம, ஜெய ஜெய ஸ்ரீ மா கணேசா, ஓம் கங்கணபதே நம, 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 ஓம் கங்கணபதே நம. ஜெய ஜெய ஸ்ரீ மா கணேசா. ஜெய ஸ்ரீ கணேசா. பக்த அரசே தயாசுரா, தாங்கள் வேண்டுமென்றே என் பக்தியை தடை செய்வதற்கான காரணம் என்ன? ஏன் தடை செய்ய போகிறேன்? ஜெய ஜெய ஸ்ரீ மா கணேசா, நானும் உன்னை போல ஸ்ரீ கணேசரை நோக்கி தவம் இருந்தேன் நண்பா. எனக்கு புரிகிறது, உங்கள் எண்ணமே வேறு. நான் தனிமையில் இருந்தேன், நீங்கள் அதை காரணமின்றி கலைக்க மாட்டீர்களே. கூறுங்கள், தாங்கள் இங்கு என்ன நோக்கத்தோடு வந்தீர்கள்? நீ ஆராதனை செய்து கொண்டிருக்கிறாய், என் மனதில் கேள்விகள் எழுகிறதே. கூறுங்கள். இதைக்குரிய தாங்கள் தங்கள் மனதில் உள்ள கேள்வியையும் கூறுங்கள். ஜெய ஜெய ஸ்ரீ மா கணேசா, கணேசரிடம் வரத்தை பெற்ற பிறகும் கூட உனக்கு திருப்தி இல்லையா? என்ன கேள்வி இது? கேள்விக்கு பதில் கேள்வியேவா? எனக்கு இப்பொழுது என்ன தெரிய வேண்டுமா? உனக்கு இன்னும் என்ன வேண்டும்? ஒன்றும் வேண்டாம், எனக்கு ஒன்றுமே வேண்டாம். பிறகு எதற்காக கணேச மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கிறாய்? எந்த மனோ எண்ணமும் இல்லாமல். பக்த அரசே தயாசுரா, நான் எந்த மனோ எண்ணமும் இல்லாமல், எந்த வரத்தையும் எதிர்பாராமல், நிரந்தரமாக மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசரின் பக்தியில் லயிக்க போகிறேன். சராசரத்தில் இதுவரை யாருமே வரத்தை பெற்று நிம்மதியாக இல்லை. நான் வெறும் பக்தியோடு மட்டும் இருக்க விரும்புகிறேன், வெறும் பக்தியோடு மட்டும். ஜெய ஜெய ஸ்ரீ மா கணேசா, இத்தனை பக்தியை கடைபிடித்து நீ என்ன செய்ய போகிறாய் கணேசதாசா? பக்த அரசே தயாசுரா, பக்தியோடு இருந்தால் மட்டும் திருப்தி கிடைக்காதா? பக்தனுக்கு பக்தியை தவிர வேறென்ன வேண்டும்?
எப்படி மலர்களுக்கு மனமோ, உயிர்களுக்கு மூச்சோ, பெண்களுக்கு நகையோ, அதேபோல் பக்தனுக்கு பக்திதான் வேண்டும். நான் எனது பக்தியை விளக்கி வைத்துவிட்டு எப்படி வாழ முடியும்? இப்பொழுது எனக்கு என் பக்தி முழுமையடைய வேண்டும். கணேசதாசன் என்ற பெயர் நிலை பெற வேண்டும். ஆஹா, நீ மிக நல்லவன் கணேசதாசா, நீ மிக நல்லவன். உன்னுடைய இந்த பக்தியை பார்த்து எனக்கு மிகவும் மனம் மகிழ்ந்து விட்டது. பக்த அரசே, தாங்கள் இந்த நண்பனை கண்டு மகிழ்ச்சி அடைந்தீர்கள் என்றால், அவன் தன் பக்தியை தொடர்வதற்கு தனியாக விட்டு தயவு காட்டுங்கள். தங்கள் தயாசுரன் என்ற பெயரை நிலைநாட்டுங்கள். ஜெய் ஜெய் ஸ்ரீ மா கணேசா. ஜெய் ஸ்ரீ கணேசா. ஓம் கங்கணபதே நம. ஓம் கங்கணபதே நம. கணேச பக்தியின் மூலம் கணேசதாசனாக மாறி தயாசுரனின் மனதில் மட்டுமல்ல, தன் பக்தர்களிலேயே மிக சிறந்தவன் என்று அனைத்து அற்புதங்களையும் செய்யும் மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசரின் மனதிலும் நீங்காத இடத்தை பெற்றான். அனைத்து இடங்களிலும் பக்தியை பரப்பிய சோபாசுரன் அநேக கணேச பக்தர்களுக்கு சமமாக விராட நாட்டு மன்னன் சசிபாகனின் மனைவி மகாராணி கீர்த்தியும் கூட அரண்மனையில் இருக்கும் கணேசர் கோவிலில் அமர்ந்து கணேசரை நோக்கி பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார். ஓம் கங்கணபதியே நம. வேண்டுவோர் குறைகளை தீர்க்கும் மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசா, தாங்கள் குறைகளை தீர்த்து சந்தோஷங்களை கொடுப்பவராக சராசரமே புகழ்கிறது. தங்களின் அந்த கருணை பார்வை என் மீது படவில்லையே ஏன்? என்னுடைய சுவாமி மகாராஜா சசி எப்பொழுதும் என்னில் கோபமாக இருக்கிறார். இதுவரை என்னை எவர் அன்பாக பார்த்ததே இல்லை. எனக்கு கருணை காட்டுங்கள் பிரபு. நான் அப்படி என்ன பாவம் செய்து விட்டேன்? ஏன் எனக்கு என் கணவருடைய அன்பும் பாசமும் கிடைக்கவில்லை? நான் பெயருக்கு மட்டும்தான் பட்ட ராணி, நாட்டிற்கு மட்டும்தான் பட்ட ராணி. ஆனால் தனது மகாராணியாக இந்த நாட்டின் மகாராஜா ஒரு முறை கூட ஏற்கவே இல்லையே. எனக்கு கருணை காட்டுங்கள் பிரபு. என் வாழ்க்கையை நல்ல முறையில் அமைத்துக் கொடுங்கள் பிரபு. பேலா, என்ன ஆயிற்று பேலா? நடக்க கூடாதது நடந்து விட்டது மகாராணி, தவறு நடந்து விட்டது மகாராஜா. மகாராஜா, என்ன ஆயிற்று மகாராஜாவுக்கு? என்ன ஆயிற்று என் சுவாமிக்கு? மகாராஜாவுக்கு ஒன்றும் ஆகவில்லை, ஆனால் உங்களுக்கு தான் சங்கடம் வந்து விட்டது. சங்கடமா? என்ன சங்கடம்? பட்டத்து ராணியே, மகாராஜா தங்களுக்கு சக்களத்தியை அழைத்து வந்து விட்டார். அரண்மனையே மிகுந்த ஆடம்பரத்தோடு மகாராஜாவையும் புது மகாராணியையும் வரவேற்கிறது. மகாராஜா மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறார். இவை அனைத்தையும் என் கண் முன்னால் பார்த்துதான் வந்தேன். ஆனந்தப்படும் வேளையில் நீ இப்படி அழுது கொண்டிருக்க கூடாது பேலா. இது சந்தோஷப்பட வேண்டிய தருணம். நீ இப்படி அழுது சுப முகூர்த்தத்தை அசுபமாக்கி விடாதே. தாங்கள் என்ன இப்படி பேசுகிறீர்கள் மகாராஜா? மகாராஜா தங்களுக்கு பதிலாக வேறொருத்தியை அழைத்து வந்து விட்டார். எனக்கும் அது தெரியும் பேலா. புரியவில்லை தங்களுடைய இந்த அமைதிக்கு காரணம். நீதானே இப்பொழுது கூறினாய் மகாராஜாவிற்கு சந்தோஷம் என்று?
என் சுவாமிக்கு சந்தோஷம் என்றா நானும் சந்தோஷப்பட்டுதானே ஆக வேண்டும். வேறு என்ன செய்வது? ஏன் இப்படி விசித்திரமாக பேசுகிறீர்கள்? வந்தவள் தங்களை நிம்மதியாக வாழ விட மாட்டாள். அவர் இப்படி செய்து வந்ததில் உனக்கு சந்தோஷமே வரவில்லையா பேலா? இது விளையாட்டல்ல, நம்முடைய பரம்பரை. ஒரு உரையில் இரண்டு கத்தி இருக்க முடியாது, ஒரு காட்டில் இரண்டு சிங்கங்கள் இருக்க முடியாது. நாட்டிற்கும் ஒரு ராணிதான். மனதில் பெருந்தன்மை இருந்தால் சக்கரத்தியை சகோதரியாக ஆக்கிக் கொள்ளலாம். நடக்காது, ஒருபோதும் அது நடக்காது. தாங்கள் ஸ்ரீ கணேசரின் பக்தை, வந்தவள் தங்களுக்கு தொந்தரவு தரக்கூடாது என்று பிரார்த்தனை செய்யுங்கள். அவர் அவசியம் உங்களுக்கு உதவி செய்வார். நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் பேலா. ஸ்ரீ கணேசரின் பக்திக்கு பதிலாக சுயநலமாக சிந்தித்து செயல்படுவது மிகப்பெரிய தவறாகிவிடும். என்னை பொறுத்தவரை நான் நினைப்பது, நான் வணங்கும் மங்களமூர்த்தி என் சுவாமியை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறார், சுகமாக வைத்திருக்கிறார். அதற்கு நான் அவர் அருகில் இல்லை என்றாலும் பரவாயில்லை, விலகாமல் இருந்தால் போதும். இருந்தும் பட்டத்து ராணியே, இதற்கு மேல் இதை பற்றி எதுவும் பேசாதே பேலா. எனக்கு மகாராஜாவையும் அந்த மகாராணியையும் பார்க்க வேண்டும் போல ஆவலாக இருக்கிறது. நான் அவர்களை வரவேற்க வேண்டும். ஜெய் ஸ்ரீ கணேஷா. மகாராஜா, தங்கள் அனுமதி பெறாமல், தங்களிடம் கூறாமல் மகாராஜா புது மகாராணியை அழைத்து வந்து விட்டாரே. என் பேச்சை கேளுங்கள் பட்டத்து ராணியே. மகாராஜாவிடம் இந்த அநியாயத்தை தட்டி கேளுங்கள். விராட நாட்டில் அனைத்து அரசினரும் குடிமக்களும் தங்களுக்கு சாதகமாக இருக்கிறார்கள். எச்சரிக்கிறேன் மகாராணி, தங்களின் இந்த மௌனம் தங்களுக்கு சங்கடத்தை தான் ஏற்படுத்தும். பார்த்தாயா, பார்த்தாயா மகாராணி சசி பிரபா, நம் அரசவையும் குடிமக்களும் எப்படி வரவேற்கிறார்கள் என்று. மகாராஜா, இந்த வரவேற்பு நிகழ்ச்சியை நான் கலைத்து விட்டேன். சற்று நேரம் நான் தனிமையில் இருக்க விரும்புகிறேன். இந்த அரசினரையும் குடிமக்களையும் செல்ல ஆணையிடுங்கள். தனிமை, இப்போது மகிழ்ச்சி தானே மகாராணி? உன்னுடைய எண்ணம் போலவே நம்முடைய அரச சபை தனிமையாகிவிட்டது. வணங்குகிறேன் மகாராஜா. விராட நாட்டு பட்டத்து ராணி மகாராணி கீர்த்தி வாழ்த்து வருகிறார்.
வாழ்த்துக்கள் மகாராஜா. தங்களை வாழ்த்துவதோடு நான் ஒன்றை கூற விரும்புகிறேன். தாங்கள் இன்னொரு விவாகம் செய்வதாக முன்பே என்னிடம் கூறியிருந்தால் நான் மிகவும் சந்தோஷம் அடைந்திருப்பேன். அப்படி என்றால் இப்போது நீ சந்தோஷமாக இல்லையா? எனக்கு மட்டும் தனியாக வாழ்த்து கூறுகிறாய். என் புது மனைவி சசி பிரபாவை ஏன் வாழ்த்தவில்லை? ஒரு மனைவி இன்னொரு மனைவியை எப்படி வாழ்த்துவள் மகாராஜா? மகாராஜா, நான் இப்பொழுதுதான் அறிந்தேன் இவள்தான் உங்கள் பட்டத்துராணியா? இந்த பட்டத்துராணிக்கு முறை கூட தெரியவில்லையே. புதிதாக வந்த மனைவியை முதல் மனைவி தானே வந்து பார்க்க கூடாது. இவள் உண்மையிலேயே உங்கள் மீது அன்போடு இருந்திருந்தால் என்னையேன் உங்களை மணக்க விட்டாள்? மகாராஜா, அவளிடம் கூறுங்கள், இவள் நம் நேரத்தை வீணாக்குகிறாள். இங்கு வந்து நின்று அழுது நம் ஆனந்தத்தை ஏன் குலைக்கிறாள்? புது மகாராணி கூறியதை நீ கேட்கவில்லையா கீர்த்தி? உன் அழுகையெல்லாம் வேறு எங்காவது சென்று வைத்துக்கொள். எங்கு செல்வது மகாராஜா? எங்கு செல்ல எண்ணுகிறாயோ அங்கு செல். எங்கள் பார்வையின் முன் நின்று கொண்டிருக்காதே. உன் அசுப நிழல் மகாராஜா மீது மட்டுமல்ல என் மீதும் படக்கூடாது. சுவாமி, சுவாமி, சுவாமி! மகாராஜா, எப்பொழுது இவள் இங்கிருக்கிறாளோ அதுவரை நாம் ஆனந்தமாக இருக்க முடியாது. நம்மையும் துக்கம் தான் வந்து சேரும். நீ கவலை இல்லாமல் இரு மகாராணி. நான் நிச்சயமாக இவளை வேறு இடத்திற்கு அனுப்பியே தீர்வேன். நான் சுகமாக ஆனந்தமாக இருக்கும் போது இவள் துக்கத்திற்கு இங்கே இடமில்லை. அனைவருக்கும் தயை புரியும். மங்களமூர்த்தி, பார்த்தீர்களா தங்கள் பக்திக்கு ஏற்பட்ட அவமானத்தை? கருணை காட்டுங்கள் பிரபு. நான் என் சுவாமிக்கு சேவை செய்யாமல் விலகி இருக்க விரும்பவில்லை. என் சுவாமிக்கு என் மீது இருக்கும் வெறுப்பை அகற்றி விடுங்கள் பிரபு. உதவி செய்யுங்கள், உதவி செய்யுங்கள் பிரபு, உதவி செய்யுங்கள். என் மீது கருணை புரியுங்கள் மங்களமூர்த்தி. என் மீது கருணை காட்டுங்கள், கருணை காட்டுங்கள் பிரபு. தங்களை அவள் அப்படி பேசும்பொழுது ஏன் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் மகாராணி? என்னால் ஆத்திரத்தை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. அந்த துஷ்டை முதல் நாளிலேயே தன் வேலையை காட்ட ஆரம்பித்து விட்டாள். தாங்கள் இப்படி மௌனமாக இருந்து விட்டால் தங்கள் வாழ்க்கையை தாங்களே பாழாக்கிக் கொள்வீர்கள். பேலா, எனக்கு உதவி செய்ய நான் ஆராதிக்கும் மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசர் இருக்கிறார். அவர் ஒருபோதும் எனக்கு அநியாயம் செய்ய மாட்டார். எனக்கு அவர் கருணையில் மிகவும் நம்பிக்கை இருக்கிறது. மன்னியுங்கள் மகாராணி, மங்களமூர்த்தியின் அற்புத சக்தியில் எனக்கும் நம்பிக்கை இருக்கிறது. அதற்காக நாம் கையை கட்டிக்கொண்டு அமைதியாக இருந்தால் கடவுளாலும் எதுவும் செய்ய முடியாது. தாங்கள் ஏதாவது செய்துதான் ஆக வேண்டும். இல்லை என்றால் அந்த துரோகி தங்களை அரண்மனை விட்டு அனுப்பிவிடுவாள். இல்லை, இல்லை, நான் என் பதியை விட்டு விலகி செல்ல மாட்டேன். அவருக்கு சேவை செய்வதுதான் என் வாழ்க்கையின் நோக்கமாக கொண்டுள்ளேன். இது தங்களுடைய தோல்வி பட்டத்துராணி. பதிக்கு சேவை செய்வதில் தோற்றாலும் பரவாயில்லை. ஆனால் என்னால் இதை ஏற்க முடியாது. தங்களுடைய தோல்வி அந்த துரோகி சசி பிரபாவின் வெற்றி அல்லவா? என் பேச்சை கேளுங்கள், அவளை தட்டி கேளுங்கள். விராட நாட்டின் அரசினரும் குடிமக்களும் தங்கள் பக்கம் இருக்கிறார்கள். உங்கள் அதிகாரத்தை கைவிட்டு விடாதீர்கள் பட்டத்துராணி. தோல்வி என்பது எதிரிடம்தான் பேலா, நமக்கு நாமே அல்ல. இந்த சசி பிரபாவை எதிரியாக எண்ணாமல் வேற எப்படி எண்ணுவது? எதிரி கூட பரவாயில்லை, ஆனால் இவள் கோவில் இருக்கும் நாகம். இவளை நம்ப கூடாது. தாங்கள் இவளை தட்டி கேட்கவில்லை என்றால் அனைவருக்குமே ஆபத்து தான். இந்த நிலைமையில் என்னை கணேசர் எப்படி நடத்துகிறாரோ
நான் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன் பேலா. கீர்த்தியை அரண்மனையை விட்டு வெளியே அனுப்பினால் குடிமக்கள் கோபப்படுவார்கள். அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டியது என் வேலை அல்ல, தங்களுடைய வேலை. தாங்கள் வாக்கை நிறைவேற்றிவிட்டு பிறகு என் மீது அன்பை காட்டுங்கள். நான் கூறுவதை சற்று கேளேன். கீர்த்தியை இங்கேயே? இல்லை இல்லை, அது முடியாத காரியம். மகாராஜா, நான் தங்கள் பாதத்தை விட்டு விலக விரும்பவில்லை. மகாராஜா, நான் தங்களுடைய புது மகாராணிக்கு சேவை செய்தாவது இந்த அரண்மனையில் ஒரு அறையில் வசிக்கிறேன். இந்த நேரத்தில் எங்கள் சயன அறைக்குள் வரும் தைரியம் உனக்கு எப்படி வந்தது? ஏன் மகாராஜா, தாங்கள் தான் அழைத்தீர்களா? இல்லை இல்லை மகாராணி, இவள் தானாகவே வந்திருக்கிறாள். நேராக வந்து என் காலில் விழுந்து விட்டாள். நான் என்ன செய்வேன்? என்னை நம்பி வந்தவர்களை கைவிட முடியாதே மகாராணி. தாங்கள் கைவிட வேண்டாம், நான் இவளை விரட்டுகிறேன். எனக்கு இங்கு அதிகாரம் வேண்டும். எனக்கு அது நன்றாக தெரியும். தாங்கள் அவளுக்கு ஆணையிடுங்கள் மகாராஜா. இவள் இந்த அரண்மனையில் மட்டுமல்ல, விராட நாட்டின் எல்லையை விட்டே அனுப்புங்கள். வேண்டாம், எனக்கு அப்படி அநியாயம் செய்யாதீர்கள். நீங்களே நீங்களே பட்டத்து ராணியாக இருங்கள். இருந்தும் என்னை என் கணவரிடம் இருந்து பிரித்து விடாதீர்கள். நீ பிரிந்து போக விரும்பவில்லையா? நீ இருக்கும் இடத்தில் நான் இருக்க தயாராக இல்லை. மகாராஜா, இவளை நீங்கள் நாட்டை விட்டு வெளியே அனுப்பவில்லை என்றால் என்னை மறந்து விடுங்கள். எனக்கும் உங்களுக்கும் விவாகம் நடக்கவில்லை. அமைதியாயிரு மகாராணி, அமைதி. இப்படி கோபம் கொள்வது நல்லதல்ல. நான் கோபம் கொண்டால் நல்லதல்ல, ஆனால் அவள் நம் சயன அறைக்குள் அனுமதி இல்லாமல் வந்தால் உசிதமா? என்ன நியாயம் மகாராஜா? விராட நாட்டின் இந்த அரண்மனையை அநியாயம்தான் ஆட்சி செய்கிறதா? அவள் தவறு செய்திருக்கிறாள், அவளை நீங்கள் தண்டிக்க வேண்டும். நான் கூறுவதை நீ புரிந்து கொள் மகாராணி. நான் நன்றாக புரிந்து கொண்டு விட்டேன். தங்களுடைய மனதில் அந்த மகாராணி இன்னும் குடிகொண்டிருப்பது தெரிந்தால் உங்களை திருமணம் செய்து கொண்டே இருக்க மாட்டேன். தாங்கள் எனக்கு அநியாயம் செய்து விட்டீர்கள், ஏமாற்றி விட்டீர்கள். இது உன் தவறு மகாராணி. நான் இதை தவறாக எண்ண வேண்டாம் என்றால் தாங்கள் அவளை நாட்டை விட்டே அனுப்ப வேண்டும். கீர்த்தி, அனுமதி இல்லாமல் என் சயன அறைக்குள் நுழைந்து தவறு செய்து விட்டாய். அதற்கு உனக்கு அவசியம் தண்டனை கிடைத்தே தீரும். வேண்டாம் மகாராஜா, வேண்டாம். நான் தங்களது அறைக்குள் வரும் பொழுது கதவுகள் திறந்து தானே இருந்தது. அர்த்தம்? எத்தனை நேரமாக நீ வெளியே நின்று கொண்டு நாங்கள் பேசியதை கேட்டாயா? ஒட்டு கேட்டாயா? இல்லை, இது போய் உண்மைதான். உன்னுடைய இந்த தவறுக்கு உன்னை நான் இந்த நாட்டை விட்டு வெளியே அனுப்புகிறேன். வேண்டாம் மகாராஜா, வேண்டாம். எனக்கு இப்படி ஒரு அநியாயத்தை செய்யாதீர்கள் மகாராஜா, செய்யாதீர்கள். இங்கே
அழுது கொண்டிருப்பவளே, விராட நாட்டின் மன்னன் சசிபாகன் வெளியேற்று ஆணையிட்டு விட்டார். இவளை விராட நாட்டின் எல்லையை விட்டு வெளியே அனுப்புங்கள். ராஜாவின் ஆணையை நிறைவேற்றுங்கள். மகாராஜா, ஏன் இந்த அமைதி? தாங்கள் ஏன் ஆணையிடவில்லை? இது என்னுடைய ஆணை. கீர்த்தியின் நாட்டின் எல்லையை விட்டு வெளியே விட்டுவிட சொல்லுங்கள். வேண்டாம் மகாராஜா, எனக்கு இப்படி ஒரு தண்டனை வேண்டாம். நான் எங்கு செல்ல முடியும் மகாராஜா? என்ன செய்வீனா? என்னை அனுப்பாதீர்கள் மகாராஜா. என் மீது கருணை காட்டுங்கள் மகாராஜா. என்னை எங்கும் அனுப்பாதீர்கள் மகாராஜா. என்னை பிரித்து விடாதீர்கள். என்னை பிரித்து விடாதீர்கள். என்னை எங்கும் அனுப்பாதீர்கள். அனைவருக்கும் கருணை பொறியும் மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேஷா, என்னை காப்பாற்றுங்கள். என் இடத்தை எனக்கு திருப்பி தாருங்கள். என் சுவாமிக்கு சேவை செய்யாமல் என்னை விலக்கி விடாதீர்கள். என் குறையை தீர்த்து வையுங்கள். என் கவலையை போக்கி விடுங்கள். என் குறைகளை தீர்த்து வையுங்கள். என் கவலையை போக்கி விடுங்கள் மங்களமூர்த்தி. ஜெய் ஜெய் ஸ்ரீ மா கணேசா. வணங்குகிறேன் பிரபு. ஜெய் ஜெய் கௌரிபுத்ரா ஸ்ரீ கணேசா. எனக்கு என்ன ஆணை பிரபு? பிரபு, ஒரு உண்மையான கணேச பக்தனை தாங்கள் இப்படி அலட்சியப்படுத்தக்கூடாது. எனக்கு ஆணை தாருங்கள் பிரபு. இப்பொழுதெல்லாம் தாங்கள் அலட்சியப்படுத்தினால், கோபம் கொண்டால், தங்கள் முன்பு வந்து நிற்கவே எனக்கு பயமாக இருக்கிறது. என்ன இப்பொழுது எந்த அறிவிப்பும் இல்லாமல் வந்துவிட்டாய் தயாசுரா? அந்த ஆச்சரியமான துஷ்ட சக்தியை தட்டி கேட்க முடியவில்லை என்றால் என்னுடைய ஆணையை நீ எப்படி நிறைவேற்ற போகிறாய்? வந்ததற்கு நன்றி. எப்படி வந்தாயோ அப்படியே திரும்பி சென்று விடு. ஜெய் ஜெய் ஸ்ரீ மா கணேசா. அப்படி கூறாதீர்கள் பிரபு. துஷ்ட சக்தியை தட்டி கேட்க தங்கள் கருணையினால் எனக்குள் முழு சக்தியும் இருக்கிறது. ஆனால் தங்கள் முன் வந்து நிற்கும் சக்தி மட்டும் எனக்கு இல்லை. என்னால் தான் உன் சாகசத்தை வெளிப்படுத்த முடியவில்லையா தயாசுரா? இல்லை மங்களமூர்த்தி. கௌரி புத்ரா, நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் தாங்கள் என்னை தண்டித்து விடுங்கள். ஆனால் இப்படி தங்கள் அலட்சியத்தை என்னால் தாங்க முடியாது. என் மீது கருணை காட்டுங்கள். தெரியாமல் செய்த என் அனைத்து தவறுகளையும் மன்னித்து விடுங்கள் பிரபு. உண்மை கூறு தயாசுரா. இப்பொழுது என்ன எண்ணத்தோடு நீ கைலாயத்திற்கு வந்தாய்? பிரபு, தங்கள் ஆணையையும் கருணையையும் பெற வந்தேன். ஜெய் ஜெய் ஸ்ரீ மா கணேசா. என்னுடைய கருணை ஆணை எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டிற்குள் தான் தயாசுரா. என்னிடம் கூறாமல் தானே என் பக்தன் கணேசதாசிடம் சென்று அவன் பக்தியை பரிசோதித்து வந்தாய்? பகவானிடம் கருணையும் வரத்தையும் பெற்ற பிறகு எந்த பக்தன் பக்தியை மறக்கிறானோ அவன் உண்மையான பக்தன் அல்ல, சுயநலவாதி ஆகிவிடுகிறான் தயாசுரா. அப்படி என்றால் நான் உங்கள் உண்மையான பக்தன் அல்லவா? என் பக்தியை தங்களுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது சுயநலம் இருக்கிறதா பிரபு? இதனால்தான் நீங்கள் என் மீது கோபம் கொண்டு விட்டீர்களா? இந்த கேள்விக்கு பதில என்னிடம் கேட்காதே, நீயே கேட்டுக்கொள் தயாசுரா. என்னை நானே கேட்டு கேட்டு களைத்து போய்விட்டேனே பிரபு. மங்களமூர்த்தி, எனக்கு கருணை காட்டுங்கள். இந்த விஷயத்தை பற்றி நான் மீண்டும் மீண்டும் விவாதிக்க தயாராக இல்லை. உன்னுடைய மனம் நிம்மதிக்காக நான் ஒன்றை மட்டும் கூறுகிறேன். பக்தி பகவானை போல் ஆனந்தமயமானது, கடலில் போல விரிந்து கிடப்பது, ஆகாயத்தை போல விசாலமானது. பக்திக்கு எல்லையே இல்லை தயாசுரா. அப்படி என்றால் உன் மனதில் இருப்பது எனக்கு தெரியாது தயாசுரா. ஆனால் கணேசதாசரின் பக்தி எல்லை இல்லாதது. அவர் தனது முழு மனதையும் பக்திக்காக அர்ப்பணித்துக் கொண்டு பக்தியின் பிரதியாக திகழ்கிறார். அவர் பக்திக்கென்றே எடுத்த அவதாரமாகத்தான் பெறுகிறார். ஜெய் ஜெய் ஸ்ரீ மா கணேசா. பிரபு, தாங்கள் கணேசதாசனின் பக்தியில் இத்தனை மகிழ்ச்சி அடைந்திருந்தால் தாங்கள் அவசியம் அவனுக்கு
வரத்தை அழியுங்கள். பக்தியை பக்தியால் எடுத்துக் கொள்வதுதான் பகவானுக்கு தகுந்த மரியாதை. ஜெய் ஜெய் கௌரி புத்திரா ஸ்ரீ கணேசா. பிரபு, தாங்கள் கணேசதாசனுக்கு என்ன வரம் அளிக்கப் போகிறீர்கள்? தயாசுரா, இனியும் என்னிடமிருந்து நீ ஆணை பெற விரும்பினால் இப்படியெல்லாம் கேட்காதே. கேட்க மாட்டேன், இனி எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். நான் தங்களுக்கு மட்டும் சேவை செய்து வாழ்ந்து விடுகிறேன். எனக்கு சேவை வேண்டாம், என் பக்தர்களுக்கு தான் சேவை தேவை. அப்படியே ஆகட்டும், பக்தர்களுக்கு சேவை செய்ய ஆணையிடுங்கள் பிரபு. விராட நாட்டு பட்டத்து ராணி மகாராணி கீர்த்தி என்னுடைய பரம பக்தை. ஆனால் இப்பொழுது அவள் பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவத்தின் காரணமாக தன் கணவனுக்கு கூட சேவை செய்யாமல் விராட நாட்டை விட்டு வெளியே சென்று விட்டாள். நீ அவர்கள் பின்னே சென்று அவர் சங்கடத்தை துடைக்கும் வழியை காட்டு. ஜெய் ஸ்ரீ மாகணேசா. பிரபு, சங்கடத்துக்கா அல்லது கணேச பக்திக்கா? நீ இப்படி திரும்ப திரும்ப கேள்வி கேட்க மாட்டேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறாய் தயாசுரா. இப்பொழுது நீ என் பக்தை கீர்த்திக்கு உதவி செய்வது எப்படி, யார் மூலம் என்ற முடிவை நீயாகவே எடுத்துக்கொள், என்னிடம் கேட்காதே. தவறு செய்து விட்டேன் பிரபு, தவறு செய்து விட்டேன். எனக்கு இதை மட்டும் கூறுங்கள், கணேச பக்தியான அந்த பெண்ணுக்கு கஷ்டத்தை தரும் துஷ்டன் யார்? அவன் பெயரை கூறுங்கள் பிரபு, அவனை தண்டிக்கும் உபாயத்தை நான் கூறுகிறேன். கீர்த்தியின் கணவன் சசி வாகனை நான் குற்றவாளி என்று கூறவில்லை, தவறு இழைக்கிறார். கீர்த்திக்கு துன்பம் தருவது அவளது சக்களத்தி சசி பிரபா தான். ஆனால் நீ அவளை தண்டிக்க வேண்டாம், எச்சரித்து விட்டாலே போதும். அவள் செயல்களுக்கு தண்டனையை சமயம் வரும்பொழுது அவள் தானே பெற்றுக் கொள்வாள். அப்படியாகட்டும் கௌரி புத்திரா, அப்படியாகட்டும், வணங்குகிறேன். दुख हरता ये है सुख दाता। श्री